வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சிப்பி வறுவல். சிப்பி வறுவல்னா என்ன அப்படின்னா, இது வந்து மீன் தான். இதுவும் இது வந்து பாறைக்குள்ளலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப குளிர்ச்சி இந்த மீன். இது இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது சிப்பி மாதிரி இருக்கும், அதோட போட்டோ உங்களுக்கு நான் போடுறேன். அதுக்குள்ள இதை எடுத்து அதுல இருந்து இதை எடுக்கணும். எடுத்து இதை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கிளீன் பண்ணி வச்சு, இது வந்து ரொம்ப குளிர்ச்சி குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த சிப்பி. இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க, பூண்டு, தேங்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ நம்ம வறுவல் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணுங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். என்னெல்லாம் போடுறோம்? முதல்ல இந்த ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி, இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த தேங்காய், இதை போட்டு இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம வெங்காயம் போடலாம். ரொம்ப ஈஸி தான் இது, சீக்கிரம் முடிஞ்சிடும், ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நீங்கள் சாதத்துக்கு ரசம் வச்சு கூட சாப்பிடலாம், இல்லை தோசைக்கு வேணால் தொட்டுக்கலாம். சாதத்துக்கு தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம். இதுக்கு தக்காளிலாம் வேண்டாம், ஏன்னா இது வறுவல் தான், இது ட்ரையாக இருக்கும். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொடியும் போடணும். இது வந்து பெருஞ்சீரகம், பெருஞ்சீரக பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் மட்டும் இப்போ போடாதீங்க, பாக்கி எல்லா பொடியும் போட்டுடலாம். கரம் மசாலா எல்லாம் போட்டுடலாம். எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போன உடனே இந்த சிப்பியை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது போட போகிறோம். கடல்ல தான் இது கிடைக்கும், அதனால இது கொஞ்சம் உப்பு, ஆல்ரெடி இதுல கொஞ்சம் உப்பு இருக்கும். நமக்கு எப்பவுமே கடல்ல வாங்கக்கூடிய மீன் நண்டு இதுல, அதனால உப்பு கொஞ்சம் பார்த்தே யூஸ் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வளர்ந்துருக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த மிளகுத்தூள் மட்டும் நம்ம லாஸ்ட் தான் போடணும். இதை அப்படியே கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சு அப்படியே மூடி வச்சிருங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். மிளகுத்தூள் போட்டுட்டேன் நான், இந்த பாருங்க போட்டு வறுத்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிட வேண்டியதான். சிப்பி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.